தேன் முதல்ல வந்து ஒரு மன்னிப்பு கேட்கணும் இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் மொத்த க்ரூ கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இந்த படம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆச்சு அன்றைக்கி வந்து நான் பார்க்கவும் இல்லை விமர்சனம் பண்ணவும் இல்லை ரொம்ப ஈஸியாக கடந்து வந்துவிட்டேன் ஆனால் இன்றைக்கி ஏன் பார்க்கல ஏன் விமர்சனம் பண்ணலை ஏன் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வந்து மனசு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது படம் பார்த்ததுக்கப்புறம் ஸோ அந்த கில்ட்டி ஃபீலிங் அங்காட்டிக்கு வந்து தயவு செய்து என்னை மன்னிச்சுங்க இந்த படத்தை வந்து கரெக்டாக ஆன் டைம் வந்து ரிலீஸ் ஆகி நான் விமர்சனம் பண்ணாததுக்கு தேன் தேன் அப்படிங்கிறது வந்து வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க நாம் வாங்குகிற ஆர்டிஃபிஷியல் தேன் கிடையாது தேன் அப்படிங்கிறது பல வகை பூக்கள் இருந்து தேனீக்கள் எடுத்து சேர்த்து பல ஆயாயிரம் வருடம் கெடாமல் இருந்து ஒரு உயிரை நீங்கள் டெத் பட்டில் இருக்கிறவனை எந்திரிக்க வைக்க முடியும் அதே மாதிரி எந்திரிச்சு நிற்கிறவனை வந்து டெத் பட்டில் போக முடியும் அந்தளவுக்கு வகையான தேன்கள் வந்து இருக்குது இன்னுமே தேன்களை பற்றி ஆராய்ச்சி வந்து இன்னுமே முழுமையடையில் இன்னுமே கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு தொன்மையான விஷயம்தான் இந்த தேன் அந்த அந்த வார்த்தையை வந்து டைட்டில் வச்சது ஏன் அப்படிங்கிறது இந்த படத்துக்குள்ளே போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா எப்படி வந்து அந்த சுத்தமான தேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை தருமா அந்த மாதிரி உங்களுக்கு சினிமட்டோகிராஃபியும் சரி அந்த நடிப்பும் சரி அந்த ஸ்லாங்கும் சரி அந்த இடங்களும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிறது என்ன அப்பா இந்த வீட்டுக்குள்ளே நாம் இருந்ததில்லாமா ஏ இங்கே நான் என்ப்பா நானும் இது பண்ணுவேன்ப்பா ஏன்ப்பா ஐயா ஏப்பா நானும் தேன் அடிச்சு போ பொழைச்சிக்கிறேன்ப்பா ஏப்பா அந்த அந்த ஆத்தரை வந்து என்னையும் கிராஸ் பண்ண விடுங்கப்பா அந்த சாமியை வந்து என்னையும் கும்பிட விடுங்கப்பா இப்படியும் வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வந்து தோணிக்கிட்டே இருக்குங்க அதுதான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது சினிமட்டோகிராஃபி மூலமாக ஒளிப்பதிவின் ஐ மீன் அந்த சவுண்டு சவுண்ட்ஸ் மூலமாக டைலாக்ஸ் மூலமாக உங்களை வந்து அந்த தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மலை பிரதேசத்துக்கு அப்படியே வந்து மேக்கர் வந்து கடத்திடுறாரு அது எப்படி பண்ணார் அப்படின்னு தெரில உண்மையாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஃபஸ்ட் ஆஃப் முடியிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் அங்கே போய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதை வந்து ஒரு மொபைல் ஃபோனில் பார்க்குறப்ப நமக்கு வருது தான் பெரிய ஆச்சரியம் இந்த படத்தை வந்து இப்போ ஓடிடி தளத்தில் கொண்டு வந்தால் சோனி லைவ்க்கு வந்து வாழ்த்துக்கல ஏன்னா இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்லாம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ரொம்ப சின்சியராக வேண்டிக்கிறேன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தருண்குமார் அபர்நதி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் லீட அவங்க பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த உள்ளுக்குள்ள இறங்கி படுறது அப்படின்னு இருக்குல்ல அந்த விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து தருண்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து இன்னசென்ஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் அழுகணும் நீங்க வந்து ஹீரோயிசம்லாம் கிடையாதுங்க நீங்க அந்த கேரக்டர் அவ்வளோதான் அப்படிங்கிறப்போ எப்படி போய் அந்த இதுக்குள்ளே வந்து பிளெண்ட் ஆகி நடிச்சார் அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படி ஒரு அசுர நடிப்பு இந்த மனுஷன் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக வந்து வளம் வரணும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப வேண்டிக்கிறேங்க சேமித் அபர்நதி அபர்நதியுடைய டயலாக்ஸு அந்த லவ் போர்ஷன் ஒன்று இருக்குங்க அது லவ் மாதிரியே உங்களுக்கு தெரியாத ஆனால் நீங்கள் அந்த அதை முடிகிறப்ப தான் உங்களுக்கு புரியும் இது லவ் அப்படின்ட்டு அந்த பியூர் லவ் எப்படி இருக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த டயலாக்ஸ் ஆகட்டும் அந்த கண்ணில் ஒரு விஷயமெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்புறது நமக்கு இப்படி ஒரு காதலி இருக்க மாட்டாளா ஒய்ஃப் இருக்க மாட்டாளா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோன்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க என்ன ஒரு நடிப்பு சே உண்மையாக சொல்கிறேன் அதே மாதிரி எல்லாருமே சரிங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அதோட நடிப்பு அந்த ஊர் பழக்கம் அந்த வாழமட்டையை உரிக்கிறது இதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிற எக்ஸ்ப்ளைன் பண்ணுற விதமெல்லாம் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக மெனக்கெட்டு உக்காந்து அங்கேயே கிரவுண்டு ஒர்க் வந்து டைரெக்டர் வந்து பண்ணியிருக்காரு இல்லைன்னா இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளோ அத்தென்டிக்காக ஒரு படம் பரவே வராது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து டேரக்டர் சாருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் நிச்சயமாக வந்து இவர் தமிழ் சினிமாவில் ரொம்ப நோட்டீஸபிளாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கிரியேட்டராக மேலே இன்னும் பல படைப்புகள் நமக்கு தருவார் அப்படிங்கிற டவுட்டே கிடையாதுங்க அதாவது அந்த செகண்ட் ஆஃப் வந்து எடுத்து வைக்கிற விஷயம் அதாவது ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அந்த ஒய்ஃபை காப்பாற்ற துடிக்கிற கணவன் இவ்வளோ தான் மேட்டர் ஆனால் அங்கே சிஸ்டமும் இங்கே சுற்றி இருக்கிற ஆஸ்பத்திரியும் இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க போக இது உண்மை கதை அப்படின்னு சொல்கிறவங்க நமக்கு வந்து மனசு பதறுதுங்க ஏன்டா இப்பெல்லாமாடா கஷ்டப்படுத்துவீங்க ஒரு ஒன்றும் தெரியாதவனை ஒரு ஒரு வலுவில்லாதவனை வந்து இப்படி தான் எளியவனை வந்து இப்படி தான் கஷ்டப்படுத்துவீங்களா அப்படின்னு வந்து மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க அது ரொம்ப மனசு பிசஞ்ச ஒரு விஷயம் அதே மாதிரி உங்கள் எடுத்துருக்கிற அந்த உள்ளே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாய்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துருக்காங்க இன்றைக்கி இருக்கிற நீர்நிலைகள் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்குறாங்க அது வந்து எவ்வளோ ரியல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த நீர்நிலையில் பக்கத்தில் வாழ்ந்தீங்கன்னா அப்படின்னு தெரியும் இந்த படத்தில் சொல்கிற விஷயம் இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ஊர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப இந்த ஹீரோயிசமெல்லாம் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சிருக்கிற விதம் அவ்வளோ அட்டகாசம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பில்லப்பிருக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஊனம் இருக்கும் ஆனால் அந்த ஊனத்தை நீங்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட் காண்டி ஒரு விஷயத்துக்கெல்லாம் ஊதி பெருசாக்காமல் டேரெக்டர் இருக்கிற விதம் இருக்குல்ல அதுவும் வந்து அவ்வளோ பாராட்டத்தக்கது அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே இந்த தேன் அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த அந்த படத்தில் எடுக்கிற குறிஞ்சி தேனுங்க எனக்காவது ஒரு நாள் கிடைக்கிற குறிஞ்சி தேன் இது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த குறிஞ்சி தேனை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி ரசிக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கடமை அப்படின்னு நினைக்கிற ஒரு தமிழ் சினிமா ரசிகராக தயவு செய்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க யூ வில் ரியலி என்ஜாய் யூ வில் ரியலி அப்ரிஷியேட் ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் ஆல் த பீப்புள் இன்வால்வ்டுங்க தனஞ்சன் சார் வந்து இந்த சோனி லைவ் சவுத்துக்கு வந்து பொறுப்பேற்றிருக்கார் சார் வாழ்த்துக்கள் சார் இந்த மாதிரி படங்களை வந்து எங்களுக்கு கொண்டு வரதுக்கு இதே மாதிரி நல்ல படங்களை எங்களுக்கு மென்மேலும் உள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள் படத்துக்கு மார்க் மார்க்கில் அடைக்க ஆனால் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நூறுக்கு எண்பத்தஞ்சு மார்க்கள் வந்து குறையாமல் கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு அட்டகாசமான படம் மிஸ் பண்ணிடாமல் தயவு செய்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்